உலக அளவில் ஆண்டுதோறும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் சுமார் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நிமோனியாவில் இறப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் இரண்டு நிமிடத்திற்கு ஒரு குழந்தை நிமோனியாவால் மரணமடைவதாக இந்தியன் அகாடமி ஆஃப் பீரியாட்ரிக்ஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கு இதனால நிமோனியா குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தவே ஆண்டுதோறும் நவம்பர் பன்னெண்டாம் தேதி உலக நிமோனியா தினமாக அனுசரிக்கப்பட்டு வருது நிமோனியா நுரையீரல் திசுக்கள் ஏற்படக்கூடிய அலர்ச்சியே அதாவது வீக்கமே நிமோனியா என சொல்லப்படுது இந்த நோயால நுரையீரலின் காற்றுப்பைகள் பைகள் பாதிக்கப்படுது அதாவது நம்ம காற்றை சுவாசிக்கும் பொழுது காற்றுல கலந்திருக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை போன்ற நோய் பரப்பும் கிருமிகள் நுரையீரலை தாக்கி நிமோனியாவை ஏற்படுத்துது பொதுவாக பாக்டீரியாவால ஏற்படக்கூடிய நிமோனியாதான் பரவலா காணப்படுது வைரல் நிமோனியா சமீபகாலமா கோவிட் வைரஸோட தொடர்புடையதா இருக்கிறது இதை தாண்டி பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய நிமோனியா குறைந்த அளவிலேயே காணப்படுது பூஞ்சையால் ஏற்படக்கூடிய நிமோனியா ஒருத்தருடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைந்து விட்டாலோ இல்லன்னா அதிக அளவிலான கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாலையும் வருது நிமோனியாவுடைய வகைகள் இவ்வளவுதான் என சொல்லிவிட முடியாது ஏன்னா அது பறந்து விரிந்துள்ளது உதாரணமா பாக்டீரியா நிமோனியா என எடுத்துக்கொண்டால் ஆயிரக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்கிறது அதில் எதில் வேண்டுமானாலும் நிமோனியா வரலாம் அதுபோன்று வைரஸிலும் ஏராளமான வைரஸ் உள்ளது அதிலையும் எதில் வேண்டுமானாலும் நிமோனியா வரலாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பாக்டீரியல் வைரல் பங்கல் ஏடிபிகள் என நான்கு வகைகளாக பிரிக்கலாம் பொதுவாக நுண்ணுயிரிகளின் வகை மற்றும் உடல்நிலையை பொறுத்து நிமோனியா அறிகுறிகள் காணலாம் இது இருமல் குளிர் காய்ச்சல் நடுக்கம் கை கால் விரல்களில் நீளம் கோற்பது வேகமாக மூச்சு வாங்குவது மூச்சு திணறல் ஏற்படுவது வயிற்றுப்போக்கு ஏற்படுவது அதிக அளவு வியர்வை வெளியேறுவது உதடுகள் வெளிரி போவது நெஞ்சுவலி ஏற்படுவது பசியின்மை உடல் சோர்வு ஏற்படுவது அதிகபடியான இதய துடிப்பு போன்றவை நிமோனியாவின் அறிகுறிகள் இந்த நிமோனியா ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் அறுபது வயதை கடந்தவர்களையும் அதிகம் பாதிக்கிறது அதாவது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் நிமோனியா வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சர்க்கரை நோய் புகைப்பிடிப்பது மது அருந்தும் பழக்கம் இருப்பது ஆஸ்துமா உள்ளிட்ட நெஞ்சுச்சளி பிரச்சனை இருக்கிறவங்க கர்ப்பிணிகள் இதய நோயால பாதிக்கப்பட்டவங்க சிறுநீரக பாதிப்பு உள்ளவங்க புற்றுநோய்க்கு எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய ஸ்டிராய்ட்ஸ் மருந்துகள் எடுத்துக் கொள்பவர்களை நிமோனியா தாக்குவதற்கு வாய்ப்புண்டு மேலும் நாள்பட்ட மூச்சுக்குழாய் அடைப்பு நோயால அவதிப்படுபவர்கள் தொண்ணூறு சதவிகிதம் இந்த நோயால தாக்கப்படலாம் அதுபோல யால் பாதிக்கப்பட்டவர்களையும் நிமோனியா தாக்கலாம் முதலில் எந்த வகையான நிமோனியா என்பதை கண்டறியப்பட்டு தகுந்த சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுது உதாரணமா பாக்டீரியல் நிமோனியா என்றால் ஆன்டிபயாட்டிக் கொடுக்கப்படும் வைரல் நிமோனியாவா இருந்தால் அதற்கு தகுந்த சிகிச்சைகள் கொடுக்கப்படும் நிமோனியா தீவிரமா இருந்தால் வெண்டிலேட்டர் கொடுக்கப்படும் அதுக்கப்புறமா நுரையீரல் எந்த அளவு பாதித்துள்ளது என்பதை சிடி ஸ்கேன் மூலமா கண்டறிவாங்க இது தவிர பரான்ஸ்கோஸ்கோபி என்ற சோதனையும் மேற்கொள்ளப்படும் இது நுரையீரலுக்குள்ளே டியூபை செலுத்தி அதன் மூலமா சளியை எடுத்து சோதனை செய்யப்படக்கூடிய பரிசோதனை நோய் அது தீவிரமாக இரு என்றால் எக்கோ எம் பார்க்கப்படும் நிமோனியாவை தடுப்பூசி மூலமா தடுக்க முடியும் இது பிறந்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இருக்கிறது பிறந்த குழந்தைகளுக்கு சரியான கால அளவில் நிமோனியா தடுப்பூசி கட்டாயம் போட வேண்டும் ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு நிமோகாக்கல் தடுப்பூசி இருக்கிறது இதை வாழ்நாளில் ஒரே ஒரு முறை போட்டுக்கொண்டால் போதும் இந்த தடுப்பூசியால் பக்க விளைவுகள் ஏதும் ஏற்படாது முதியவர்களுக்கு இத்தகைய தடுப்பூசி போட்டுக் கொள்வதால் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிமோனியா பாதிப்பு வருவது தடுக்கப்படுகிறது சாதாரணமாக காய்ச்சல் குழந்தைகளுக்கு வந்தால் கூட அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் சளி மற்றும் இருமல் இருக்கும் பொழுது குழந்தைகளை கொஞ்சவோ முத்தம் கொடுக்கவோ கூடாது தும்மும் பொழுதும் இருமும் பொழுதும் கைக்குட்டையை பயன்படுத்த வேண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோட சுத்தமாக இருந்தால் நிமோனியாவை வரவிடாமல் தடுக்கலாம்